எப்பவுமே வந்துட்டு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கப்படும் போது அந்த வாய்ப்பு முறையாக பயன்படுத்துவாங்க. ஒரு வாய்ப்பு நம்பி கொடுங்க. திருநங்கைகள் கல் உடைக்கிறதுலேருந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பண்ணுற வரைக்கும் பல திறமைகள் திருநங்கைகள்கிட்ட இருக்கு. வாய்ப்பு கொடுத்து பாருங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. தேங்க்யூ. Thank you.
பேர் மெஹந்தி நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் இந்த இந்த குவாகம் ஃபஸ்ட் டைம் இந்த குவாகம் ஸ்டேஜில் ஏறு ஃபஸ்ட் டைம் ஏறும் போது நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் கேளுங்க மிஸ் குவாகம் தேர்வு வந்ததுக்கு எப்படி உங்க மனநிலை எப்படி இருக்கு அடுத்து கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்தது நான் மிஸ் இந்தியாவை நான் மிஸ் இந்தியாவில் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிய ட்ரான்ஸாக நான் கண்டிப்பாக போகணுன்றதை நான் ரொம்ப ஆசைப்படுறேன் மிஸ் குவாகப்பட்ட வென்றிருக்கீங்க உங்களை போல திருநங்கைகளுக்கு என்ன சொல்லுங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு முன்னேற்றமாக தான் நான் இப்போ கருதுறேன் அவங்களுக்கு வந்து இன்னும் இழந்து வளர்ந்து வர திருநங்கைகள் படிக்கணும் முதல்ல படிப்பு தான் முதல்ல முக்கியம் அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே வேணும் படிப்பும் பெற்றவங்களோட அக்செப்டன்ஸ் இது ரெண்டு தான் நான் எப்பவுமே சொல்வேன் கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் எந்த ஊர் என்ன ப்ரொஃபஷனல் நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன் என் பேர் மெஹந்தி நான் வந்து ஏர் ஹோஸ்டஸ் கேபின் க்ரூ முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக நான் எனக்கு ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக ஒரு ஃப்ளைட்டில் கண்டிப்பாக ஒரு ஏர் ஹோஸ்டஸ் தான் நீங்கள் என்னை பார்ப்பீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க என்னை பார்க்க வச்சு நமிதா அய்யாக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் என்னோட பேரு ரியானா சூரி நான் மிஸ் குவாகம் 2022 வந்துட்டு ரெண்டாவது பரிசு வாங்கியிருக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய வந்துட்டு என்னை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு பூஸ்டப் பண்ணியிருக்கு ஏன்னா நான் வந்துட்டு ஒரு சக போட்டியாளர் தான் வந்தேன் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் பண்ணேன் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு கிடைச்ச வெற்றி தான் இது வந்து எல்லா திருநங்கைகளுக்குமே நான் அதை சமர்ப்பிக்கிறேன் இங்கே வந்து அத்தனை திருநங்கைகளும் பூஸ்டப் பண்ணனால தான் எங்களால் இந்த ஸ்டேஜுக்கு வர முடியும் எங்களால் இந்த பண்ண முடிச்சது என்னோடய பேர் ரியானா நான் திருச்சி மாவட்டம் சேர்ந்த திருநங்கையில் நான் வந்துட்டு ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன் லீகல் எஜுகேஷனல் அண்ட் டெவலப்மெண்ட் தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன் என்னோட மக்கள் வந்து எப்போவுமே வந்துட்டு வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கப்படும் போது அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்துவாங்க ஒரு வாய்ப்பு நம்பி கொடுங்க திருநங்கைகள் கல் உடைக்கிறதுலேருந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பண்ணுற வரைக்கும் பல திறமைகள் திருநங்கைகள்கிட்ட இருக்குது வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே பண்ணுவாங்க தேங்க்யூ எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோட பேர் ஸ்வீட்டி ஸோ இந்த 2022 இந்த குவாக ஃபேஷன் ஷோவில் நான் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த ஊரில் இருக்கீங்க என்ன ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க நான் சென்னையில் இருக்கேன் நான் சென்னையில் வந்து மாடலிங் பண்ணிகிட்டு இருக்கேன் பியூட்டிஷனாக இருக்கேன் ஸோ சினிஃபீல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமாம் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஷோ ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஷோவில் நான் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சமுதாய மக்களுக்கு என்ன சொல்ல ஸோ என்னோடய சமுதாய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஸோ எதுலையுமே வந்து எல்லாருமே கான்ஃபிடண்ட்டாக இருங்க யாருக்குமே யாருமே சகிச்சவங்க கிடையாது எல்லாரும் விட திருநங்கை வந்து ஒரு படி உயர்ந்ததாக இருக்காங்க ஸோ யாராக இருந்தாலும் நான் வந்து அட்வைஸ் பண்ணுறதா அவங்க கல்வியை ஃபஸ்ட்டு எல்லாருமே முழுசாக பயின்றுட்டு வாங்க ஏன்னா வந்து கல்வி இருந்தால் திருநங்கையால் எல்லாமே சாதிக்க முடியும் நீங்கள் என்ன படிச்சீங்க நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் மெஹந்தி நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் இந்த இந்த குவாகம் ஃபஸ்ட் டைம் இந்த குவாகம் ஸ்டேஜில் ஏறு ஃபஸ்ட் டைம் ஏறும் போது நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் கேளுங்க மிஸ் குவாகம் தேர்வு வந்ததுக்கு எப்படி உங்க மனநிலை எப்படி இருக்கு அடுத்து கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தது நான் மிஸ் இந்தியாவை நான் மிஸ் இந்தியாவில் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிய ட்ரான்ஸாக நான் கண்டிப்பாக போகணுன்றதை நான் ரொம்ப ஆசைப்படுறேன் மிஸ் குவாகப்பட்ட வென்றிருக்கீங்க உங்களை போல திருநங்கைகளுக்கு என்ன சொல்லுங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு இதை ஒரு முன்னேற்றமாக தான் நான் இப்போ கருதுறேன் அவங்களுக்கு வந்து இன்னும் வளர்ந்து வர திருநங்கைகள் படிக்கணும் முதல்ல படிப்பு தான் முதல்ல முக்கியம் அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே வேணும் படிப்பும் பெற்றவங்களோட அக்செப்டன்ஸ் இது ரெண்டு தான் நான் எப்பவுமே சொல்வேன் கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் எந்த ஊர் என்ன ப்ரொஃபஷனல் நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன் என் பேர் மெஹந்தி நான் வந்து ஏர் ஹோஸ்டஸ் கேபின் க்ரூ முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக நான் எனக்கு ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக ஒரு ஃப்ளைட்டில் கண்டிப்பாக ஒரு ஏர் ஹோஸ்டஸ் தான் நீங்கள் என்னை பார்ப்பீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க என்னை பார்க்க வச்சு நமிதா அய்யாக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் கண்டிப்பாக 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 வணக்கம் என்னோட பரிசு வாங்கியிருக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய வந்துட்டு என்னை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு பூஸ்டப் பண்ணியிருக்கு ஏன்னா நான் வந்துட்டு ஒரு சக போட்டியாளர் தான் வந்தேன் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் பண்ணேன் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு கிடைச்ச வெற்றி தான் இது வந்து எல்லா திருநங்கைகளுக்குமே நான் அதை சமர்ப்பிக்கிறேன் இங்கே வந்து அத்தனை திருநங்கைகளும் பூஸ்டப் பண்ணனால தான் எங்களால் இந்த ஸ்டேஜுக்கு வர முடியும் எங்களால் இந்த பண்ண முடிச்சது என்னோட பேர் ரியானா நான் திருச்சி மாவட்டம் சேர்ந்த திருநங்கையில் நான் வந்துட்டு ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன் லீகல் எஜுகேஷனல் அண்ட் டெவலப்மெண்ட் தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன் என்ன
என்னோட மக்கள் வந்து எப்பவுமே வந்துட்டு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கப்படும் போது அந்த வாய்ப்பை முறையா பயன்படுத்துவாங்க. ஒரு வாய்ப்பு நம்பி கொடுங்க. திருநங்கைகள் கல் உடைக்கிறதுல இருந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பண்ற வரைக்கும் பல திறமைகள் திருநங்கைகள்கிட்ட இருக்கு. வாய்ப்பு கொடுத்து பாருங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்வீட்டி. ஸோ இந்த 2022 இந்த குவாக ஃபேஷன் ஷோவில் நான் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த ஊரில் இருக்கீங்க, என்ன ப்ரொமோஷன் பண்ணுறீங்க? நான் சென்னையில் இருக்கேன். நான் சென்னையில் வந்து மாடலிங் பண்ணிகிட்டு இருக்கேன், பியூட்டிஷனாக இருக்கேன். ஸோ சினிஃபீல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் முதல் முறையாக பங்கேற்கிறீங்களா? ஆமாம், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷோ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஷோலேயே நான் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. உங்கள் சமுதாய மக்களுக்கு என்ன சொல்ல வரும்? ஸோ என்னோடய சமுதாய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஸோ எதுலையுமே வந்து எல்லாருமே கான்ஃபிடண்டாக இருங்க. யாருக்குமே யாருமே சகிச்சவங்க கிடையாது. எல்லாரும் விட திருநங்கை வந்து ஒரு படி உயர்ந்ததாக இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் நான் வந்து அட்வைஸ் பண்ணுறதா, அவங்க கல்வியை ஃபஸ்ட்டு எல்லாருமே முழுசாக பயின்றுட்டு வாங்க. ஏன்னா வந்து கல்வி இருந்தால் திருநங்கையால் எல்லாமே சாதிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.